எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி விரத முறைகளை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். விரதங்களிலேயே ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதம் இல்லை என்று கூறுவார்கள். அந்த ஏகாதசி விரதமானது மாதந்தோறும் வரும். அவ்வாறு மாதந்தோறும் வரும் ஏகாதசி என்று விரதம் இருக்க இயலாதவர்கள் இந்த மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் விரதம் இருந்தால் 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரும் என்று புராணங்கள் கூறுகின்றது. ஏகாதசி விரதம் இருந்தால் மன அமைதி, தீராத வியாதிகள் தீரும், செல்வங்கள் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வைகுண்ட வாசலை கடந்தால் நாம் இறந்த பிறகு நேராக வைகுண்டத்திற்கு செல்வதாக நம்பப்படுகிறது. இப்போது வைகுண்ட ஏகாதசி விரதம் மற்றும் வைகுண்ட வாசல் தரிசனம் எவ்வாறு உருவாக்கியது என்று பார்ப்போம். பள்ளிகொண்ட பெருமாளின் நாபியிலிருந்து உருவான பிரம்மாவிற்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடவர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது விஷ்ணு அவர்களை தடுத்து பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். ஆனால் அசுரர்கள் விஷ்ணுவிடம் தாங்கள் வேண்டுமானால் வரம் உங்களுக்கு தருகிறோம் என்று கூறினார்கள். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். இதை கேட்ட அசுரர்கள் திகைத்து போனார்கள். இருந்தாலும் தன் வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் பகவானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். அதாவது, நீங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரத்தை தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தை கேட்டனர். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசல், அதாவது சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்கள் பரமபதத்தில் சேர்ந்து கொண்டார்கள். தான் பெற்ற இந்த பாக்கியத்தினை உங்கள் பக்தர்களும் பெற வேண்டும் என்று கூறினார்கள். அவர்கள் வேண்டுகோளின்படி இந்நாளை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். அன்று சொர்க்கவாசல் கடப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. இப்போது விரதம் முறையை பற்றி காண்போம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று 1 பொழுது உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையே கண் விழித்து குளித்துவிட்டு நித்திய பூஜைகளை செய்ய வேண்டும். பின்பு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம், அதாவது உண்ணாமல் இருக்க வேண்டும். 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். முதியவர்கள், நோயுற்றவர்கள் பூஜையில் உள்ள பழங்களை சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து விஷ்ணு புராணம், சகஸ்ரநாமம் பாடல்கள், ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை படிக்க வேண்டும். பின்பு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அன்றைய நாள்காட்டியில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் துவாதசி அன்று விரதத்தை முடிப்பதும் மிக முக்கியமாகும். அப்போதுதான் விரதம் 1 முழு பலனை தரும். சிலர் துவாதசி நாளில் 21 வகையான காய்கறிகளை சமைத்து சாப்பிடுவார்கள். துவாதசி விரதத்தில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அரிசி சாதம், மோர்குழம்பு, அகத்திக்கீரை பொரியல், பொரிச்ச கூட்டு, நெல்லிக்காய் பச்சடி, அங்கார அடிசல், பாயாசம், நெய்யில் வறுத்த சுண்டைக்காய், தயிர் என விரத சாப்பாட்டினை தயார் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஏழைக்கு தானம் செய்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும். பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும். இவ்வாறு விரதத்தை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியத்துடன் மனம்பலம், தீராத நோய்களும் தீரும், செல்வங்கள் வந்து சேரும். இவ்வளவு சிறப்பு மிக்க விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்று கடைபிடித்து வாழ்வில் தீராத நோய்களிலிருந்தும் விடுபட்டு செல்வ செழிப்புடன் வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இதுவரை இந்த பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி என்னோட தொடர்ந்து வரும் பதிவுகளை கண்டு கழியுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.